இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி டர்டில் ஒயின் பிளான்ட்டுக்கான சம்மர் கேர் வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் வச்சேன், ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சர் ப்ளஸ் என்னோடய டர்டில் ஒயின் ப்ளஸ் டர்டில் ஒயினுக்கான மான்சூன் கேர், இது மூணையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா டர்டில் ஒயினுக்கான மான்சூன் கேர்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்டில் ஒயின் பிளான்ட் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, முன்னால் போனால் முட்டுது, பின்னால் வந்தால் உதைக்குதுன்னு. சம்மரில் இருக்கும்போது சம்மர் கேர் தேவைப்பட்டது, மான்சூனில் இருக்கும்போது மான்சூன் கேர் தேவைப்பட்டது. இப்போ என் ஒரு பாட்டில் இருக்க கொஞ்சோண்டு டர்டில் ஒயின் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சது பாருங்கள், இப்போ இருக்கிறது பாருங்கள். இது வந்து டைரக்ட் சாயில் இருக்குது, சன்லைட்டை நோக்கி முன்னாடி வளர்ந்ததெல்லாம் பச்சையாகவும், சன்லைட் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க செடியோட நிழல் இருந்ததெல்லாம் வந்து பச்சையாக இல்லாமல் ரொம்ப, அதாவது லைட் பச்சையாகவும், சன்லைட்டை நோக்கி முன்னாடி முன்னோக்கி வளர்ந்தது மட்டும் டார்க் பச்சையாகவும் இருக்கிறத பார்த்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டிங் மூலமாக வளர்க்கலான்னு கட் பண்ணி எடுத்து வச்சது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் பச்சையாக இருக்கும், ஒரு சிலது வந்து டார்க்காக இருக்கும். இது மான்சூனில் இந்த பிளான்ட் வந்து அப்படி தான் பண்ணும். நான் நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சிலது வந்து டார்க் க்ரீனாக, ஒரு சிலது லைட் க்ரீனாக, அப்படி தான் இருக்கும். இது மான்சூனில் வந்து பார்த்திங்கன்னா மோடம் போட்ட மாதிரியே தான் எப்போவுமே இருக்கும். லைக் சன்னே வந்து தெரியாது, ஃபுல்லாக மேகமாக லைக் கருப்பு மேகங்கள் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இந்த பாட்டில் இருக்கிறதே பாருங்கள், கீழே இருக்கிறதுக்கும், ஐ மீன் கீழே வெளியில் வழிஞ்சு வந்ததுக்கும் உள்ளே இருக்கிறதுக்குமே எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. நான் கீழே இருக்கிறத வந்து லைட்டாக பிச்சு கூட உங்களுக்கு மேலே வச்சு கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா எவ்வளோ எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு, கீழே வந்ததுக்கும் மேலே வந்ததுக்கும். ஸோ பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெயில் பத்தலை, பாட்டுக்கு வெளியில் வந்ததுக்கு வெயில் அளவாக இருக்குது, அதனால வந்து அது கலர் வந்துருச்சு. உள்ளே இருக்கிறதுக்கு வெயில் பார்த்ததுனால அது வந்து கலர் டிம் ஆகிடுச்சு. இதுக்கு வெயிலும் வேணும், அதே சமயம் வெயில் நிறையா வேண்டாம், கொஞ்சம் வெயில் வேணும், வெயில் நிறையா வேண்டாம். அதே மாதிரி தண்ணி நிறையா போனாலும் இது வந்து கலர் மாறும். இது கலர் மாறுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான், ஒன்று வந்து வெயில் ஜாஸ்தியாக போனாலும் கலர் மாறும், வெயில் கம்மியாக போனாலும் கலர் மாறும். தண்ணி ஜாஸ்தியாக போனாலும் கலர் மாறும், தண்ணி கம்மியாக போனாலும் கலர் மாறும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து இது கலர் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். ஸோ இப்போது எப்படி மான்சூனில் டர்டில் ஒயினை வந்து எவர்க்ரீனாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எந்த டைரெக்ஷனில் வந்து இருந்தால் என்னோடய பிளான்ட் வந்து டார்க்காக வந்து எப்பவும் போல் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நார்மல் பாட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமிஷேடு தான், ஒரு 2-3 மணி நேரம் டைரெக்ட் மார்னிங் சன்லைட் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்து வெயிலே வராது. அந்த இடத்துல வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என் பிளான்ஸ் வந்து டர்டில் ஒயினை மூவ் பண்ணி வச்சேன்னா இது வந்து ஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ அந்த கமெண்ட் பண்ணவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து பிளான்ட் வந்து அகெயின் மான்சூனில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், அவங்களுக்கான சொல்யூஷன் தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன், தெளிவாக கேட்கோங்க. உங்கள் டர்டில் ஒயின் பிளான்ட் வந்து நான் இப்போ பிச்சு வச்சு காமிச்சேன்ல, அது மாதிரி பிச்சு ஒரு 6-7-8 பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்றொன்றையும் ஒரு ஒரு இடத்துல வைங்க. ஒன்று வந்து மார்னிங் சன்லைட் படுற இடத்துல வைங்க, இன்னொன்று ஈவினிங் சன்லைட் படுற இடத்துல வைங்க, இன்னொன்று மதியம் சன்லைட் படுற இடத்துல வைங்க, இன்னொன்று ஃபுல் டே டைரக்ட் சன்லைட்டில் வைங்க, இன்னொன்று வெயிலே படாத இடத்துல வைங்க. இது மாதிரி ஒன்றொன்றையும் ஒரு ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுங்கள். எது வந்து டார்க்காக சர்வைவ் ஆகுதோ, ஒன்றுக்கு வந்து 2 நாளுக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றுங்க, இன்னொன்று டெய்லி தண்ணி ஊற்றுங்க, இன்னொன்று 3 நாள் விட்டு தண்ணி ஊற்றுங்க, ஒன்று தண்ணி ஊற்றாமல் அப்படியே டார்க்கான இடத்துல வைங்க, இன்னொன்றுக்கு தண்ணியே ஊற்றாமல் நல்லா வெளிச்சமாக இருக்க இடத்துல வைங்க. இது மாதிரி நீங்களே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க கிளைமேட் வேறு, இங்கே இருக்க கிளைமேட் வேறுங்கிறதுனால பிளான்ட்டோட க்ரோத் வந்து சேஞ்ச் ஆகும். இது மாதிரி வைக்கும்போது எந்த பிளான்ட் வந்து நீங்கள் வச்சதில் எவர் க்ரீனாக மாறி இருக்கோ அந்த கிளைமேட் தான் அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன, டைரெக்டாக எந்த இது சர்வைவ் ஆயிருக்கோ, இப்போது நீங்கள் வந்து செமிஷேடில் வச்ச இடத்துல இருக்க பிளான்ட் வந்து லைட் க்ரீன்லேருந்து நல்லா டார்க் க்ரீனாக இருக்குன்னா அதே இடத்துல கொண்டு போய் சிம்பிளாக உங்கள் பிளான்ட்டை வந்து கொண்டு போய் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது திருப்பியும் வந்து நல்லா டார்க்காக வந்து வளர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து மான்சூன் கேர், இதுக்கான மான்சூன் கேர். அதே மாதிரி இது வெயில் தண்ணி அதிகமாக போனால் கம்மியாக போனால் மாறுறது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் வந்து இதுக்கு வந்து மண்ணில் வந்து நிறையா நரிஷ்மெண்ட், நிறையா சத்துக்கள் வந்து வேணும். ஸோ மண்ணில் சத்துக்கள் குறைஞ்சாலுமே வந்து இது கலர் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மண்ணில் சத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஃபெர்டிலைசர் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரை ஃபெர்டிலைசர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.